ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 ஃபாரஸ்ட் த்ரில்லர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபாரஸ்ட்குள்ளே மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டோரி லைனோட சேர்த்து நம்மளுக்கு த்ரில்லர் எஃபெக்ட்டும் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த 10 மூவிஸையும் பார்த்துட்டு எந்த மூவிஸ் உங்களுக்கு ஃபேவரட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தெல்லாம் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் இன்ஃபர்னோ. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் காடுகளில் ஒரு கேம்பெயின் எடுக்குது. அந்த கேம்பெயினில் கலந்துக்கிட்ட ஒரு சில பேரோட ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேனில் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்களோட பிளைன் பார்த்தீங்கன்னா பாதியிலே போயிட்டு இருக்கும்போது அமேசான் காடுகளில் கிராஷ் ஆயிடுது. இப்படி கிராஷ் ஆகி அவங்க பார்த்தீங்கன்னா அமேசான் காடுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டிக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் கண்ணில் பட்டுறாங்க. இப்படி பட்டதுக்கப்புறம் அந்த ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா மனித கறிகளை சாப்பிட்ற ஒரு ட்ரைப்ஸாக இருப்பாங்க. இப்படி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வர்றாங்கன்றதை இந்த மூவியோட ஸ்டோரிலைனாக இருக்கும். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா பிளட் சீன்ஸ் அதிகமாக இருக்கும். பார்க்குறது வந்து 18 வயசுக்கு மேலே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல த்ரில்லர் மூவி. அண்டு இந்த மூவியோட கேனிபல் கான்செப்டும் நல்லா தான் இருக்கும். அதனால் இந்த மூவி நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னா 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 9th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஜுராசிக் பார்க். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1992 2022 வரைக்கும் டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நிறையா மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்குது. அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரி தான். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன இந்த டைனோசர் மிருகங்களை பார்த்தீங்கன்னா திரும்பவும் உயிர் கொடுக்குறாங்க. இப்படி உயிர் கொடுத்து அதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம மனிதர்கள் நினைக்கிறாங்க. இப்படி நினச்ச மனிதர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைனாக இருக்கும். அண்ட் அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க, இல்லை அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணவே முடியலையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூவியை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அண்ட் இந்த மூவியை பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் 1992 ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்கும். ஏன்னா அந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய த்ரில்லர் எலிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்செப்டும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மூவியோட ஃபஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா பாட்டும் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்துருந்துக்கிறேன். அண்ட் இந்த ஜுராசிக் பார்க் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் வாட்சபிள் கலெக்ஷன்னே சொல்லலை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கான்செப்ட் ஒன்றா இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த மூவியை எடுத்திருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2022 வரைக்கும் மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் இன்னும் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 8th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ப்ரெடேட்டர்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பிளானெட்டில் இறக்கி விடப்படுறாங்க. அந்த இறக்கி விட்ட பிளானெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் கொடுக்கப்படுது. பட் அவங்க எதுக்கு அங்கே இறங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் போக போக தான் தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் வேட்டையாடிட்டு இருக்குது. அந்த வேறு எந்த மிருகமும் இல்லை, ப்ரெடேட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மூவிஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரெடேட்டர் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா எப்படி மனிதர்கள் அழிக்கிறாங்கன்றத ஸ்டோரி இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நிறைய ப்ரெடேட்டர் இருக்கும். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படி மனிதர்கள் சர்வே பண்ணி தப்பிக்கிறாங்கன்றது தான் ஸ்டோரியாக இருக்கும். அண்டு இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் வந்த ப்ரெடேட்டர்ஸ் மூவிஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவி தான். நம்ம மனிதர்கள் வேட்டையாடுற அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். த்ரில்லர் எலிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதனால் இந்த மூவி நீங்கள் இன்னும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபி 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 7th என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி வில்லேஜ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட ஸ்டோரி லைன் சிம்பிளாக தான் இருக்குது. அதாவது தனியாக இருக்கிற ஒரு வில்லேஜ், ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா எந்த மக்களும் சிட்டிக்கு போக மாட்டாங்க. இப்படி சிட்டிக்கு போகாமல் அவங்களுக்கான தேவைகளை அவங்களே நிவர்த்தி பண்ணி அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சிட்டிக்கு ஏன் போக மாட்டாங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு வித்தியாசமான மிருகம் இருக்குது. அந்த மிருகத்தை தாண்டி எந்த ஒரு மனிதரும் போக முடியாது. அப்படி போனாங்கன்னா அவங்க உயிரோடு திரும்ப வரமாட்டாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்க நம்பிக்கையாக இருக்கும். அண்ட் இதை இந்த நம்பிக்கையை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த மக்களெல்லாம் வாழ்ந்துட்டு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டுரு. இப்படி உடல்நலம் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் சிட்டிக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்தால் தான் அவனோட உயிரை காப்பாற்ற முடியுன்ற ஒரு நிலமை வருது. இப்படி இருக்கும்போது யாருமே இந்த காட்டை தாண்டி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பற்றி மட்டும் பார்த்திங்கன்னா அந்த காட்டை தாண்டி போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்படி போன ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த காட்டை தாண்டி போனாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாஸ்டர் என்ன அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த மூவி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவி நீங்கள் பார்த்து முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டோரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் இந்த மூவியை நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
நம்ம லிஸ்ட்டில் சிக்ஸ்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா பியர்ட் ஃபாக்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எத்தனையோ உலக அழகிற படத்தை பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் இந்த மூவிலையும் ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. திடீர்னு ஒரு காற்று அடிக்கும், அந்த காற்று அடித்ததோட பார்த்திங்கன்னா மக்கள் தன்னாலேயே இறக்குறாங்க. அப்படி இறக்கலைன்னா ஒரு மக்கள் பார்த்திங்கன்னா பைத்திய மாதிரி ஆகி மற்ற மக்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் செத்துட்டு இருக்கிறாங்க. இதே நிலமையில் பார்த்திங்கன்னா அந்த விண்டை பார்த்திங்கன்னா நம்ம பார்க்காம இருந்தால் நம்ம உயிர் தப்பிச்சிக்கலாம், நமக்கு எதுவுமே ஆகாதுன்ற ஒரு நிலைமையை தெரிஞ்சுட்டு ஒரு சில பேர் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் உயிர் பிழைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இடம் தெரியுது. அந்த இடத்துல போன மக்கள் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நார்மலாக சிட்டிக்குள்ளே போகாமல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் இவங்க போகிறாங்க, எப்படியெல்லாம் சர்வே பண்ணி அந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்கன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்டில் ஒரு நல்ல மூவியாகவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் ரெண்டு அவங்களோட ரெண்டு பசங்களை வச்சுட்டு போகிற அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு த்ரில்லர் எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு தந்திருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மூவி நீங்கள் இன்னும் பார்க்காமன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மூவி தான், பட் இந்த மூவி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபில இருந்து 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா அனகொண்டா. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1997 2009 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கான்செப்டில் நிறையா மூவிஸ் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த கலெக்ஷனோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அமேசான் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் கான்செப்டுக்கு போவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை தேடி போவாங்க. இதுதான் இந்த மூவியோட கான்செப்டாக இருக்குது. அப்படி போகிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த அனகோண்டான்ற பாம்புக்கிட்ட இருந்து எப்படி உயிர் பழைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு மனிதர்களை எப்படி வேட்டையாடுறதா இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல விதமாக தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மூவி வேறு லெவலில் இருக்கும். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் எல்லா ஸ்டோரியும் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அனகோண்டா பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்கள் வேட்டையாடுற சீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு த்ரில்லர் எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கும். அண்ட் இந்த மூவியோட கலெக்ஷன்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஹானிகிலேஷன். இந்த மூவி பார்த்திங்கன்னா 2018 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான விண்கல் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல விழுந்திருக்கு, அதுவும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அந்த விண்கலை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு படலை மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. அந்த படலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா யார் போனாலும் திரும்பவும் உயிரோடு வரமாட்டேறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த படலத்துக்குள்ளே போகிறாரு. போனவர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேச்சும் மூச்சும் இல்லை, பட் அவர் திரும்பி வந்தவர்னு பார்த்திங்கன்னா கோமா ஸ்டேஜில் தான் இருக்கிறாரு. என்ன நடந்ததுன்னே தெரிஞ்சுக்க முடியல. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த படலத்துக்குள்ளே ஒரு டீமோடு கிளம்புறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு போன ஹீரோயின் பார்த்திங்கன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி திரும்பவும் வந்து வெளியே இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரிலேனா இருக்கும். இந்த மூவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகரியில் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மூவியில் எப்படி ப்ரோ த்ரில்லர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மூவியில் நம்ம ஹீரோயின் ஃபேஸ் பண்ணுற எல்லாமே த்ரில்லர் எஃபெக்ட்டு நல்லாவே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே போய் அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த த்ரில்லர் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்டு இந்த மூவி நீங்கள் பார்த்து முடிக்கும்போது ஒரு ஃபீல் உங்களுக்கு தரும். அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் இந்த மூவி நீங்கள் இன்னும் பார்க்காமன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, தமிழில் இல்லை. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேடா என்ன மூவி பார்க்க போகிறோன்னா மேஸ் ரன்னர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மேஸ் மாதிரி இருக்கிற இடத்துல அடைக்கப்படுறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மேஸ்க்குள்ளே இருக்கிறாங்க. இப்படி அவங்க அடைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுயநினைவே இல்லாமல் இருக்குது. எப்படி இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மேஸ்க்குள்ளே இருக்கிற அவங்களாம் எப்படி அந்த மேஸை விட்டு தப்பிச்சு வர்றாங்கன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு, நம்ம ஹீரோ தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருப்பார் அந்த கேங்லேயே. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை எப்படி முடிக்கிறாருன்றது இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக இருக்கும். அண்ட் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ன்றதே இல்லையே ப்ரோ, எப்படி பார்த்து ப்ரோ இதை பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த மூவி நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஃபாரஸ்ட்டோட ஃபீல் தான் நம்மளுக்கு தரு. ஏன்னா அவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சுற்றியுமே ஃபாரஸ்ட் ஃபீலில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக த்ரில்லர் எலிமெண்ட் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா 3 இல்லை 4 பார்ட் கிட்ட ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. பட் இந்த மூவியோட ஃபஸ்ட் பார்ட் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக விரும்பி பார்க்கலாம். ஏன்னா த்ரில்லர் எலிமெண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வச்சுருப்பாங்க. இந்த மூவி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் த்ரில்லர் எலிமெண்ட் தான் இருக்கும். அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும் இந்த மூவி. அதனால் இந்த மூவி நீங்கள் இன்னும் பார்க்காமன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மூவிக்கு பார்த்தினா ஐஎன்டிவிலேருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ப்ரே. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி ஒரு ப்ரெடேட்டர் கான்செப்டில் ரிலீஸ் ஆன மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடக்காமல் நம்ம மனித நாகரிகம் தோன்றுவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடேட்டர் வருது. அந்த ப்ரெடேட்டர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விலங்குகள் மற்றும் மனிதர்களை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது. அதுவும் எப்படி இருக்கு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குமா, அந்த ப்ரெடேட்டரை அட்டாக் பண்ணுற விலங்குகளை தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடேட்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ப்ரெடேட்டர் கொள்றாங்கன்றது இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த மூவி இங்கிலீஷில் தான் இருக்குது. இங்கிலீஷில் இருந்தாலும் இந்த மூவியை நீங்கள் விரும்பி பார்க்கல, ஏன்னா லாங்குவேஜ்ன்றது இந்த மூவியில் ஒரு தடையாகவே இருக்காது. ஏன்னா அவ்வளோக்காக பேசுகிற சீன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயும் அவ்வளோக்காக இருக்காது. அதனால் இந்த மூவி இன்னும் நீங்கள் பார்க்காமன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மூவி. அண்ட் இந்த மூவியை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னா 7.1 ரேட்டிங் ஐஎன்டிபிலேருந்து இந்த மூவி கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோன்னா அப்போகலிப்டோ. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரைபில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபராக இருப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ட்ரைபுக்கு தலைவராக இருப்பார். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரைப் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெரியும், அதாவது ஒரு சின்னது பெரியது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றத்தாழ்வு எல்லா பக்கமும் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்லையும் பார்த்தீங்கன்னா சின்னது பெரியது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இப்படி இருக்கிற அந்த பெரிய ட்ரைப் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ட்ரைபை அட்டாக் பண்ணி கைதியாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா கொல்றாங்க ஒரு போட்டி வச்சு. இப்படி போட்டி வச்சு கொல்லும்போது நம்ம ஹீரோ மட்டும் அதிலேருந்து தப்பிச்சு அந்த பெரிய ட்ரைபோட தலைவரை கொன்றுறாரு. இப்படி கொண்டுட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுறாரு. இப்படி ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம ஹீரோ போயிடுறாரு. இப்படி போனதுக்கப்புறம் அந்த பெரிய ட்ரைபில் இருக்கிற ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தேடி வராங்க. இப்படி தேடி வந்து அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹீரோ சோலோவாக சர்வே பண்ணி தவிக்கிறாருன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு சில பேர் பார்க்காம இருப்பீங்க. அப்படி பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வேறு லெவலான மூவி. அண்ட் இந்த மூவி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவிஸ் நீங்கள் பார்த்துருக்கணும், ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவியை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருப்பாங்கன்னா 7.8 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், நான் இந்த லிஸ்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன். நான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிற மூவிஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு த்ரில்லர் எலிமெண்ட்டு இருக்கிற மூவிஸாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காமன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிற மூவிஸ் இது வேணா ப்ரோ எதுக்கு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, இந்த மூவி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் திருத்திக்கிறேன் இந்த மூவிஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல். இந்த மூவிஸ் எல்லாம் நல்லா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.